இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 21 தேதி நேற்று தினம் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் எப்படி இறை திட்டத்தை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றினாங்க, நாமும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை இறை திட்டத்தை பணிந்து வாழ்ந்தோம்னா நிச்சயமா ஆண்டருடைய வழியில பயணிக்கிறது நம்ம செஞ்சுட்டு தியானித்தோம். இது இந்த நாள்லே அன்னை மரியாள் எப்படி இயேசுவை சுமந்து இயேசுவை எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாரோ, அதே போல இந்த திருவருகை காலத்துல வாழன் இயேசுவை நாம் நம்மோடு வாழ்கிற ஏழை எளியவர்களுக்கு எடுத்து செல்வோம். அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் கொடுக்க முயற்சிப்போம். இதைத்தான் அந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இது இந்த நாள்ல லூக்காஸ் நற்செய்தி 1:39-45 உள்ள இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயமலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது எலிசபெத் வயிற்றிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய், என்னிடவர நான் யார், உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தையை பேர் வகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என் நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அன்புக்குள்ளே சந்திப்புகள் பலவிதம். பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவன் ஆசிரியரை சந்திக்கிறான், ஆசிரியர் மாணவரை சந்திக்கிறார், பக்தன் கடவுளை சந்திக்க கோவிலுக்கு செல்கிறான், கடவுள் பக்தனை சந்திக்கிறார், அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்கும் பகுதிகளில் சென்று மக்களை சந்திக்கிறார்கள். இப்படி சந்திப்புகள் பல்வேறு முறைகளிலே பல்வேறு நிலைகளிலே நடந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் மனிதனை தேடி வந்தார், வெறும் சந்திப்புக்காக மட்டுமல்ல நம்மோடு வாழ்வதற்காக. அந்த நிகழ்வில் நடந்த இரண்டு முக்கியமான சந்திப்புகளை சிந்திக்க இந்திய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகம் மலாக்கி புத்தகத்திலே, ஞானிகள் அறிஞர்கள் ஏரோது அரசரிடம் கேட்ட வார்த்தைகள், பெத்லகேமில்தான் பாலன் இயேசு பிறக்க போகிறார் என்ற செய்தி. இன்றைய நற்செய்தியே அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொல்கிறார், தன்னுடைய உறவினர் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாவும் அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் விரைந்தோடு செல்கிறார். இரண்டாவது, இறைவனுடைய மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்பதை கொண்டாட ஓடோடி செல்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்நிய மரியாளோடு சேர்ந்து குழந்தையும் பேறு பெற்றிருந்தது சொல்கிறார். அன்புக்குரிய அன்னை மரியாளை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது. இந்த பேறு பெற்றுடைய வரிசையிலே மூன்று நபர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அன்னை மரியாள் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் போற்றுகிறார். இரண்டு, இறைவனின் வார்த்தை நிறைவேறும் என்று ஏற்றுக்கொண்ட நீர் பேறு பெற்றவர் என்று இரண்டாவது முறையாக வாழ்த்துகிறார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய அந்த சந்திப்பு இறை பிரசன்னத்தை கொண்டு வந்தது. அன்புக்குள்ளே இயேசு இருக்கக்கூடிய இடத்துல அமைதி இருக்கும். அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கிய உடனே எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு பயணம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு வேலைக்காரியை போல 3 தங்கியிருந்து பணி செய்ததை நாம் வாசிக்கின்றோம். சந்திப்பு வெறும் சடங்கு அல்ல, வாழ்க்கையாக மாறுகிறது. வெறும் வழிபாடு அல்ல, அதே வாழ்வாக மாறுகிறது. நம்முடைய சந்திப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவன் ஏழ்மையில் இருந்த அன்னை மரியாளுக்கு இறை மாட்சியை தந்தபோது அவர் எடுத்த அடையாளம் ஏழ்மை, பணிவிடை, உதவி செய்வது, இறக்கப்படுவது, தேவையில் இருந்தவருக்கு உதவி செய்வது. நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல உண்மையிலே தேவையில் இருப்போருக்கு நாம் வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு நமக்கு இருக்கிறதா?
எலிசபெத் அம்மாள் தேவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நடைபயணமாகவே அன்னை மரியாள் நடந்தே சென்று அங்கே உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல, நம்முடைய முற்றங்களில், நம்முடைய வீட்டு பக்கத்தில் நாம் நடந்து செல்கிற பொழுது, பயணம் செல்கிற பொழுது, வேலை செய்யக்கூடிய இடத்துல, தெரு ஓரங்களில, ரயில் நிலையங்களில, பஸ் நிலையங்களில், எத்தனை பேர் இந்த உதவிக்காக காத்திருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சும் இந்த அன்னி மரியாதை போல ஓடி சென்று உதவி செய்கிற நல்ல குணம் இருக்கிறதா? நம்ம அப்படி செஞ்சோம்னா உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இந்த ஆண்டு நமக்கு அமையும். இனி அன்புக்குரியவளே, நம்முடைய சந்திப்புகள் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாக, நம்முடைய சந்திப்புகள் பிறருடைய வாழ்க்கையிலே அமைதியை மட்டுமே கொண்டு வரக்கூடிய சந்திப்புகளாக, நம்முடைய சந்திப்புகள் ஏழை எளிய மக்கள் இந்த சமூகத்திலே முகவரியே தெரியாத மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாக அமைய இந்த நாளிலே நாம் சிறப்பாக பக்தியோடு ஜெபிப்போம். Discover and see all over the world she's known as a girl. Remembering me, discover and see all over the world she's known as a girl. To those who are free, the mind shall be kept. For God knows the past, God history will love. God is a girl, whatever you are, do you believe it, can you receive it? God is a girl, whatever you say, do you believe it, can you receive it? God is a girl, whatever you are, do you believe it, can you receive it? She wants you sign forever in time. She's so driven, it's always fine. Healing and freezing, wants you to be but a future girl like me. There is a sky illuminating us. Someone is out and we truly trust. There is a rainbow for you and me. A beautiful sunrise eternally. God is a girl, whatever you are, do you believe it, can you receive it? God is a girl, whatever you say, do you believe it, can you receive it? God is a girl, whatever you are. God is a girl, whatever you say. God is a girl, whatever you want. God is a girl, girl, girl. God is a girl, God is a girl. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.